சொல்லலாமா சொல்லலாமா சின்ன சேலம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டு இருக்கிற கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே படித்து கொண்டிருந்த இளவர் சிறிமதி என்ற மாணவி கடந்த 13/7/2022 மூன்றாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்ததாக சொல்லி அதன் பேரில் அவருடைய தாயார் செல்வி சென்று பார்க்கிற போது அது மர்மமான முறையில் இருக்கிறதை தெரிந்து கொண்டு ஏற்கனவே காவல்துறை விசாரணை செய்த போதிலும் கூட இவர் கொடுத்திருக்கக்கூடிய புகாரை பெற்றுத்தான் எஃப்ஐஆர் போடப்பட்டு அவரது நியாயமான பதில் கிடைக்காத காரணத்தினால் போராடிய காரணத்தினால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அப்படி மாற்றப்பட்டும் கூட இந்த வழக்கில் உடற்கூறாவை பொறுத்தவரை அவர் கோரியபடி இன்னொரு சுதந்திரமான ஒரு மருத்துவரை போட வேண்டும் என்று கேட்டார்க்கா வாதாடினார், அது போடப்படவில்லை. ஆகவே முதல் கூறாய் அறிக்கையிலேயே தவறிருந்திருக்கிறது என்ற காரணத்தினால் மீண்டும் இரண்டாவது முறையாக மூன்று பேர் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவக் குழுவை போட்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள், அதையும் ஜிப்பருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது போன்று பல கோளாறுகளோடு இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷனுடைய தாளாளர் ரவிக்குமார், அவருடைய மனைவி சாந்தி, அதோடு கூடிய மற்ற மூன்று பேர் இதற்கு பின்னணியாக இருந்திருக்கிறார்கள். இந்த கொலைக்கு காரணமாகவராக இருந்திருக்கிறார்கள். அவர் ஒரு பக்கத்தில் நியாயமான புலன் விசாரணை வேண்டும், இதில் உண்மையான புலன் விசாரணை இல்லை என்று கோருகிற போது மறுபக்கத்தில் பிணை கேட்டு போட்டிருக்கிறவர்களுக்கு உடனே பிணை கிடைத்தது. அது மட்டுமல்ல, இது தற்கொலை என்று சொல்லி உயர்நீதிமன்றமே அப்போது கணித்தது. ஆனால் இந்த ரெண்டையும் எதிர்த்து போய் உச்சநீதிமன்றத்திலே வாதாடிய போது உச்சநீதிமன்றம் நம்முடைய சென்னை மாண்புமிகு நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய அந்த ஆப்சர்வேஷன், இது தற்கொலை என்று சொல்லி முடிவெடுத்தது தவறு, அதை போன்ற குறிப்பு இல்லாமல் என்னென்று கேட்டால் ஒரு வழக்கை புலன் விசாரணை முடித்து அறிக்கை போடுகிற போது தான் அதை பற்றி சொல்ல முடியும் தவிர புலன் விசாரணை நிலுவில் இருக்கிற போதே அது தற்கொலை என்று கூறியிருப்பது தவறு என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஆனாலும் கூட இங்கே கனியாமூர் பள்ளியினுடைய தாளாளருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, பணபலம், ஆதிக்கம், சாதிய பலம், அவர் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த வழக்கை பொறுத்தவரை முன்கூட்டியே திட்டமிட்டு விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய மாநில காவல்துறை இயக்குனர் சைலேந்திர பாபு அவர்கள் முன்கூட்டியே வந்து இதை தற்கொலை என்று சொல்லிவிட்டார். அதையே தான் சிபிசிஐடி சொன்னது. ஆகவே இந்த வழக்கிலே முறையான புலன் விசாரணை என்று சொல்லி அவர் போராடி கொண்டிருக்கிற போதே இந்த வழக்கை பொறுத்தவரை 15/5/2023 இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையிலே அந்த ஆசிரியர்கள் ரெண்டு பேர் விடுவிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே போடப்பட்டிருந்த அந்த குற்றச்சாட்டான 305 விடுவிக்கப்பட்டது. இந்த வழக்கை ஒரு ஃபோக்சோ வழக்காக சிறுவர் மீது இருக்கக்கூடிய பாலியல் பலாத்கார தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி விசாரிக்காமல் இந்த வழக்கை ஏற்கனவே முடிவு செய்து விசாரித்துவிட்டு அதற்கேற்ப இறுதறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட காரணத்தினால் அதற்கு எதிராக ஆட்சேபணைப்படுவதற்காக அங்கே போட்டார்கள். அது விழுப்புரத்தில் நடந்தது. அப்போது நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்காக தனியாக நீதிமன்றம் வரவில்லை, மாவட்ட நீதிமன்றம் வரவில்லை. ஆகவே அங்கே ஆஜராகி நம்முடைய வழக்கை தொடுத்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிசிடிவி பதிவுகள் மற்றும் ஃபோன் ரெக்கார்டுகள் போன்றவெல்லாம் கேட்டோம். அதற்கு பின் தான் கொடுக்கப்பட்டது. அதை வைத்து கொண்டு தான் வாதாடி இன்னும் எங்களுக்கு காலையிலே பேசியிருக்கக்கூடிய தொலைவு தொடர்புகள், டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்கிறவைகள், அது மட்டுமல்ல அந்த சின்னசேலம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு புத்தகம் ஃபார்ம் 91 எல்லாம் கேட்டோம். அப்போது அதற்காகத்தான் வாதாடினோம். எதிர்த்தரப்பில் அரசு வழக்கறி வாதாடினார். ஆனாலும் கூட திடீரென்று மாற்றப்பட்ட காரணத்தினால், தனி மாவட்டம் வந்த காரணத்தினால் அது மாற்றப்பட்டு தொடர்ந்து போராடி தற்போது தான் நம்முடைய தலைமை குற்றவியல் நடுவர் அவர்கள் கடந்த 3/4/2023 அவருக்கு சம்மன் அனுப்பி நேரில் ஆஜராக சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் ஆஜராகி எங்கள் தரப்பிலே பாதிக்கப்பட்ட தரப்பிலே வக்காலத்து தாக்கல் செய்திருக்கிறோம். இது தரப்பை கேட்டார். இந்த வழக்கினுடைய சூழ்நிலைகளை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டால் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை உடனடியாக நாங்கள் தாக்கல் செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் வருகிற 30/4/2024 அடுத்த வாய்தாக்கப்படப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அரசு வழக்கினுடைய கருத்தினை கேட்டு எங்களையும் கேட்டு உத்தரவு செய்வார். அதுக்கு பின்னர் சட்டப் போராட்டம் தொடரும்.